நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழியில் இரண்டாம் பகுதியில் ஆறாவது பாடல் பற்றிலேன் ஈசனும் என்று தொடங்கும் பாடல் மாயா மலர் கவலை ராகத்தில் முயற்சி செய்திருக்கிறேன். மூற்றவும் நின்றனன் பதனிசரிக கமப பட்டிலைய அவன் பட்டிலைய அவன் சானிதப மகரிச மூட்டில அடங்கி பட்டிலன் ஈசனும் மூற்றவும் நின்றன பட்டிலைய மூட்டில அடங்கே சாணிதபமரிச சாரிகமகமபதப பதனிசரிக சாணிதபமகரிச பற்றிலங்கீசனும் மூற்றவும் நின்றன பற்றிலைய மூற்றிலடங்கே
இறைவனும் பற்றை உடையவனாகி உலகத்து பொருள்கள் எல்லாமாக நின்றான். அதனால் நீயும் பற்றை உடையாய் அவ்விறைவனுடைய தொண்டுகள் அனைத்திலும் சேர்க என்கிறார். அதாவது உலகத்தை முற்றிலும் துறக்காமலே, பொருள்கள் அனைத்தையும் துறக்காமலே இறைவனை நாடலாம் என்பதற்கு ஒரு உட்கருத்தாக இதை கூறுகிறார். பற்றிலன் பற்றினை உடையவன் இல் வீடு, அதாவது இருப்பிடம் பற்றிலையாய் பற்றினை உடையவனாய் முற்றில் முழுவதிலும் இறைவனும் பற்றை உடையவனாகி உலகத்து பொருள்கள் எல்லாவாக நிற்கிறான். எல்லா பொருள்களையும் இருக்கிறான் என்றால் அவனுக்கும் பற்று இருக்கிறது என்று பொருள். ஆதலால் நீயும் பற்றை உடையாய் அந்த பொருள்கள் மீது உபயோகம் செய்து கொண்டிருந்தாலும் அவ்விறைவனுடைய தொண்டுகள் அனைத்திலும் சேர்க என்று கூறுகிறார் மாயமலகவுளை.